வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஏதாவது அநியாயம் அல்லது அக்கிரமம் அப்படி இல்லைன்னா காண சகிக்காத கேட்க சகிக்காத ஒரு கொடூரமான செயல் நடக்கும் பொழுதுதான் இது கலியுகத்துடைய ஆரம்பம். அதனாலதான் இப்படி இருக்கு, கலியுகத்துலதான் இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த கலியுகத்துடைய அறிகுறி என்னென்ன அப்படின்னா இந்த கதை வழியா நம்ம கேட்க போறோம். துவாபர யுகம் முடிகிற காலகட்டம் அது. ஒரு நாள் அரசு சபையில் அமர்ந்திருந்த தர்மன் முன்னாடி ஒரு வீரன் அதிர்ச்சியான செய்தியோட வந்து நிக்கிறான். மன்னா, நம்ம அரண்மனை வாசல்ல ஒரு குதிரை வீரன் நிக்கிறான், அவன்கிட்ட உங்களுடைய சகோதரர்கள் 4 பேரும் அடிமைப்பட்டு நிக்கிறாங்க அப்படின்னு அந்த வீரன் சொல்றான். வீரன் சொன்ன கேட்ட தர்மனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஆடி போயிருது. தன்னுடைய 4 சகோதரர்களும் ஒரு குதிரை வண்டிக்காரன் கிட்ட அடிமைப்பட்டு நிக்கிறதா, இது என்ன அக்கிரமமா இருக்கு அப்படின்னு அரண்மனையோட வாயில நோக்கி ஓடுறான். அரண்மனை வாயில அந்த குதிரை வீரன் முன்னாடி தன்னுடைய 4 சகோதரர்களான பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க 4 பேரும் கை கட்டி அடிமைகளா நின்னுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த நொடியே தர்மனுடைய நெஞ்சு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுது. என்ன பண்றது அப்படின்னு புரியல. இவங்க எப்படி இந்த குதிரை வீரன் கிட்ட அடிமைகளானாங்க, சிறைப்பட்டாங்க? மா வீரர்களான தன்னுடைய இந்த 4 சகோதரர்களும் இவன் பிடியில எப்படி சிக்குனாங்க அப்படின்னு தர்மனுக்கு ஒண்ணுமே புரியல. படப்படப்பா வருது நிறைய கேள்விகளை தர்மன் அந்த குதிரை வீரனை பார்த்து கேக்குறான். இப்போ அதுக்கு அந்த குதிரை வீரன் அமைதியா ஒரு சிரிப்போட நின்னுகிட்டு இருக்கான். இப்பதான் சொல்றான், இவங்க 4 பேரும் என்னுடைய குதிரைய விலை பேசினாங்க, நானும் விற்க சம்மதிச்சேன், ஆனா நான் கேட்ட விலைய இவங்களால கொடுக்க முடியல, அதனாலதான் இப்படி எனக்கு அடிமைகளா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற, நீ கேட்ட தொகையே கொடுக்க முடியலையா? பொண்ணா பொருளா எவ்வளவு தரணும் சொல்லு, நான் தரேன், ஆனா என் தம்பிகளை நீ உடனே விடுதலை செய்யணும் அப்படின்னு தர்மன் சொல்றான். மறுபடியும் சிரிக்கிறான் அந்த குதிரை வீரன். என் குதிரைக்கு விலையா நான் கேட்டது பொண்ணோ பொருளோ இல்ல, நான் ஒரு 4 கேள்விகள் மட்டும்தான் கேட்டேன், அதற்கான விடைய சரியா சொன்னா இந்த குதிரைய நான் உன்னுடைய சகோதரருக்கு தருவதா சொன்னேன், இதில்தான் உன்னுடைய 4 சகோதரர்களும் தோற்று போய் என்கிட்ட அடிமைகளா இருக்கிறாங்க அப்படின்னு உண்மைய சொல்றான் அந்த குதிரை வீரன். 4 கேள்விகளா? அது என்ன 4 கேள்வி? அவ்வளவு கஷ்டமான கேள்வி, என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் தர்மன். சரி, நான் 4 கேள்வியும் கேக்குறேன், நீ சொல்ற அந்த ஒவ்வொரு சரியான விடைக்கும் நான் உன்னுடைய தம்பிகளை ஒவ்வொருவராதான் விடுதலை செய்வேன் அப்படின்னு சொல்றான். இதை கிட்ட தர்மன் அந்த கேள்வி என்ன அப்படின்னு அவசரப்படுத்துறான். அதுக்கு அந்த குதிரை வீரன் சொல்றான், முதல்ல நீ நிதானமா படபடப்பு இல்லாம இரு, அதுக்கப்புறம் நான் கேக்குற கேள்விய தெளிவா உன் செவி வழியா கேட்டுட்டு அதுக்கப்புறமா சரியான பதில சொல்லு அப்படின்னு சொல்றான். இப்ப தர்மனும் சரின்னு சொல்லி அந்த கேள்விகளுக்கு தயாராகிறான். குதிரை வீரன் கேட்ட முதல் கேள்வி, நான் வரும் வழியில ஒரு பாலும் கிணற பார்த்தேன், அதோடைய விளிம்புல ஒரு சிறிய காசு ஒன்று இருந்துச்சு, அத பற்றியபடி ஒரு பெரிய மலை தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, இது எப்படி சாத்தியமாயிற்று? சிறிய நாணயம் மலையின் பழுவ எப்படி தாங்குச்சு? இந்த கேள்விய கேட்டு நீ கவனமா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். இப்ப தர்மனும் அந்த கேள்விக்கான பதில சொல்ல தொடங்குறான். நீ பார்த்த இந்த காட்சியானது கலியுகம் தொடங்க போறத காட்டுது. மக்கள் சிறிய அளவுல தர்மத்தை செஞ்சுட்டு பெரிய அளவுல புண்ணியத்தை எதிர்பார்க்கறாங்க. காலப்போக்கில் இந்த தர்மமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்து காணாம போயிடும், இப்போ மலையளவு பாவத்தோட நரகத்துல மக்கள் விழுந்துடுவாங்க அப்படின்னு தர்மன் பதில் சொல்றான். அந்த விடை சரி என்பதற்கு அடையாளமா பீமனை விடுவிக்கிறான் அந்த குதிரை வீரன். இப்ப 2வது கேள்வியை கேக்குறான், நான் வர்ற வழியில ஒரு பெரிய இடம் இருந்துச்சு, அந்த இடத்தோட மத்தியில ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த நடு கிணற்றை சுற்றி 4 சின்ன சின்ன கிணறுகள் இருந்தது, மற்ற 4 கிணற்றுல நீர் வற்றினாலோ அல்லது குறைந்தாலோ நடு கிணற்றில் இருந்து அவற்றிற்கு நீர் பொங்கி பாஞ்சுகிட்டு இருந்துச்சு, ஆனா நடு கிணற்றுல வற்றி போகும் சமயத்துல மற்ற 4 கிணறுகள்ல தண்ணீர் நிறைய இருந்தாலும் சிறிது கூட அங்க போறது கிடையாது, இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறான். நீ கண்ட இந்த காட்சியும் கலியுகத்துடைய கொடுமையதான் காட்டுது. நடுவுல உள்ள கிணறு பெற்றோர்கள், மற்றது 4 பிள்ளைகள்னு வச்சுக்கலாம். தங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது அவங்க வருத்தப்படக்கூடாது சங்கடப்படக்கூடாதுன்னு பெற்றோர்கள் பாடுபட்டு அவங்கள காப்பாற்றாங்க, ஆனா பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு பெற்றவர்களை புறக்கணிச்சிடுறாங்க, இதுதான் அந்த கிணறு உணர்த்தும் நீதி அப்படின்னு சொல்றான். சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அந்த சரியான விடைக்கு அர்ஜுனனை விடுதலை செய்யறான் அந்த குதிரை வீரன். இப்போ 3வது கேள்வியை கேக்குறான்,
நான் வர்ற வழியில இலை பார்வதற்காக ஒரு மரத்தடியில உட்கார்ந்தேன். அந்த மரத்தை சுத்தி நிறைய பசுக்கள் புல் மேஞ்சுகிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு பசு தன்னுடைய கன்றிடமே பாலை குடிச்சுகிட்டே இருந்துச்சு. அத நான் பார்த்தேன். அதனுடைய அர்த்தம் என்ன, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேக்குறான். இப்போ தன்னுடைய மூன்றாவது கேள்விக்கு தர்மன் பதில் சொல்ல தயாராகிறான். நீ சொல்ற இந்த காட்சியுமே களியின் தோஷங்கள் தான். குழந்தை பிறந்துருச்சுன்னா அத காரணமா காட்டி சில பேர் உறவினர்கள்ட்ட பணம் கேட்டு சம்பாதிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா காசுக்காக தங்களுடைய பெற்ற பிள்ளைகளையே தப்பான வழியில உபயோகப்படுத்துறவங்க கிட்ட விட்டுறாங்க. இதத்தான் இந்த காட்சி உணர்த்துது அப்படின்னு தர்மன் சொல்ல நகுலனை இப்ப விடுவிக்கிறான் அந்த குதிரை வீரன். இப்ப மூன்றாவது கேள்விக்கும் சரியான பதில தர்மன் சொல்லிட்டான். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அந்த நானாவது கேள்வியையும் குதிரை வீரன் கேக்குறான். மீத இருக்கிறது சகாதேவன் மட்டும்தான். பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமான மிருகம் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. அது கேக்குறதுக்கே கூசும்படியான வார்த்தைய சொல்லிக்கிட்டு கொடூரமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. சில சமயத்துல மனத்துவாரம் வழியாகவே அது உணவையும் சாப்பிட்டுகிட்டு இருக்கு. அதை நான் பார்த்தேன். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான். இந்த கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தர்மன் வந்திருக்கிறது யாருங்கிறத புரிஞ்சுக்கிறான். வந்திருக்கிறது வேற யாரு இல்ல, கலியுக தலைவன் கலிபுருஷன் தான். இத தர்மன் நன்றாகவே புரிஞ்சுக்கிறான். இனி உன்னுடைய ஆட்சிதான் நடைபெற போகுது. இதன் விளைவா தர்மத்தின் பேர் அறுக்கப்படும். அறிஞர்கள் அறநெறிய புறக்கணிப்பாங்க. புரட்சி முற்போக்கு சிந்தனை இப்படி எல்லாம் பேசிட்டு மக்கள் கடவுள் பக்திய மறந்து அவங்களுடைய வாழ்வையே தொலைச்சிருப்பாங்க. பொய், களவு, வஞ்சகம், கொலை, பாதகம் அதிகரிக்கும். பேராசையும் பொறாமையும் போர் வெறியும் தலை விரித்து ஆடும். மழை பெய்யாது, பஞ்சமும் வறுமையும் அதிகரிக்கும். கொடிய நோய்கள் பரவும். வேதம் கற்றோர் இகழப்படுவார்கள். மக்கள் இந்த கொடுமையில இருந்து தப்பிக்க வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட தர்மன் சொல்லி முடிக்கும் பொழுது அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்தோடுது. இதை கேட்ட கலியுக புருஷன் நான்காவது கேள்விக்கும் சரியான பதில் சொன்னதுக்காக சகாதேவனையும் விடுதலை செய்யறாரு. இப்ப தர்மனை பார்த்து சொல்றாரு, என்னைய நீ நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிற. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். தர்மத்துவானுடைய ஆட்சி இங்க நடைபெற வர நான் இங்க வரமாட்டேன். அத்தோட உலகில தர்மமும் பெரியவர்களை மதிக்கும் குணமும் இறைபக்தியும் ஒழுக்க நெறிகளும் தர்மமும் இருக்கிற வர என்னால பெரும் பாதிப்பு எதுவும் நிகழாது. அதே சமயம் தர்ம நெறி தவறும் பொழுது என்னுடைய ஆதிக்க வந்தே தீரும். இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலிபுருஷன் சட்டனை மறைஞ்சாரு. இந்த கலியுக புருஷன் சொன்னது போல இந்த உலகத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, இயற்கை சீற்றம், நோய்கள், இப்போ கொரோனா, என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நாமளும் கண் கூட பாத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு சிறுகதை அல்லது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.